ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் காய்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட் லேப்டாப்பில் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணலாம். என்னடா உண்மையில் இன்ஸ்டால் பண்ணலாமான்னு என்னை பார்த்து கேட்பீங்க. ஆமாங்க, உண்மையில இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்கள் வேணால் போய் டிஸ்பிளேயில் பாருங்கள், நான் கவர்மெண்ட் லேப்டாப் தான் வச்சுருக்கேன். ஏன்னா கவர்மெண்ட் லேப்டாப்பில் விண்டோஸ் 11 போடுவாங்கன்னு என்னை பார்த்து கேட்பீங்க. இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பு, விண்டோஸ் 7 போட்டிருக்காங்க ஓஎஸ். அவங்க வந்து ஓஎஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் தான் பார்த்துக்குங்க. நான் ப்ராப்பர்ட்டிஸ் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். கவர்மெண்ட் லேப்டாப் தான் இது. வந்து எப்படி நம்ம விண்டோஸில் வேணால் இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணால் எப்படி இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குமா, எப்படி இருக்க போதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கவர்மெண்ட் லேப்டாப் மட்டும்தான் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வித லேப்டாப்புமே, எல்லா வித பிசிக்குமே செட் ஆகும். எல்லா வித லேப்டாப் பிசிக்குமே இந்த மெத்தடு தான், ஓகேவா? அதனால் கவர்மெண்ட் லேப்டாப் மட்டும் செட் ஆகுதான்னு பார்க்குறீங்க. கவர்மெண்ட் லேப்டாப்பில் விண்டோஸில் வேணும் ஒர்க் ஆகுது, அதுதான் ஹைலைட்டு. அதனால தான் இந்த விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணி பேசுகிறேன். கவர்மெண்ட் லேப்டாப்புக்கும் நம்ம விண்டோஸ் 11 செட் ஆகுது, மற்ற எல்லா லேப்டாப்புக்குமே செட் ஆகும். 2GB ரேம் லேப்டாப்புக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரில. ஆனால் நம்ம இந்த கவர்மெண்ட் லேப்டாப் E41-25-15 அந்த லேப்டாப்லாம் செட் ஆகுது. மினிமம் 4GB ரேமாச்சும் இருக்கணும் உங்கள் லேப்டாப்பில், அதை வந்து பார்த்துக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றே தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம எந்தெந்த பிசிக்கெலாம் விண்டோஸ் 11 செட் ஆகும்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன். இப்போ வந்து அந்த விண்டோஸ் 11 எப்படிலாம் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் காமெண்ட் பாக்ஸ்லையும் அந்த லிங்க்கை வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இல்லை பரவாயில்ல, எனக்கு வந்து சொல்லிக்கூடன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து க்ரோமுக்கு போங்க, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் வந்து போய்க்கலாம். அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 11 டவுன்லோட் அப்படின்னு கூட போடுங்க. ஃபஸ்ட்டாக வந்து நிற்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே கூட்டி போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் விண்டோஸ் 11 அப்புறம் பிளா பிளான் நிறையா போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு விண்டோஸ் 11 அசிஸ்டன்ட் அது தேவையில்லை. அப்புறம் கிரியேட் விண்டோஸ் 11 இன்ஸ்டாலிங் மீடியா அதுவும் தேவையில்லை. கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ் அப்படின்ட்டு இருக்கா, அதில் வந்து செலக்ட் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து விண்டோஸ் 11 வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் டவுன்லோட் கொடுங்க. கீழே மோர் ஆப்ஷனில் வந்து ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து செலக்ட் ப்ராடக்ட் லாங்குவேஜ்ன்னு இருக்கா, அதில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் அந்த வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. திருப்பி இன்னொரு ஒரு பாப்ப கொஸ்டின் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11 இன்டர்நேஷ்னல் 64-bit டவுன்லோட் அப்படின்னு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதை வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இதில் வந்து 64-bit மட்டும்தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. 32-bit இன்னும் கொண்டு வரல. நான் வந்து விண்டோஸில் ஹேக் பண்ணி ஒரு பென்ட்ரைவில் வந்து பேஸ்ட் பண்ணி லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறேன். நீங்களும் ஒரு பென்ட்ரைவில் விண்டோஸில் வேணால் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பென்ட்ரைவ் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் பென்ட்ரைவ்குள்ளே போகிறேன். பென்ட்ரைவ்குள்ளே போயிட்டு நம்ம விண்டோஸ் 11 வந்து செட்டப் பண்ணுறேன். செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லேப்டாப் சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணிங்க. நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லேப்டாப் சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஏசி பவர் கேட்கும், அதனால் வந்து லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து செட்டப் கொடுக்கணும், ஓகேவா? இப்போ செட்டப் கொடுத்தாச்சு, ப்ரிப்பேரிங் ஆகுது. ப்ரிப்பேரிங் வந்து 100% ஆகணும், அது வந்து டக்குனே ஆயிரும்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் ஃபுல்லாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் கொடுக்குறேன். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், எல்லா வீடியோமே ஷார்ட் அண்ட் சிம்பிளாக தான் கொடுக்குறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ வந்து இன்ஸ்டால் விண்டோஸ் 10 அதை வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இல்லை இன்ஸ்டால்னு நினைக்கிறேன், இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ செக்கிங் யுவர் பிசின்னு வந்துட்டு சுத்த ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து செட் ஆகுது, அதனால் வந்து நான் ஃபோன் கேமராவில் வந்து ஷூட் பண்ணுறேன். இதில் வந்து அப்ளிகபிள் நோட்டீஸ் வந்து கேட்கும், அதை வந்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் வந்து அப்படியே இருக்கணுமா, இல்லை வந்து எல்லாத்தையுமே அழிச்சிடவா, இல்லை வந்து ஃபைல்ஸ் ஆப்ஸையும் சேர்த்து வச்சுக்கோவான்னு கேட்கும். அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை, அது ஏன்னு தெரில. நான் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன், என் ஃபைல்ஸ் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மூணு ஆப்ஷன் வந்து நத்திங் கொடுத்தினா எல்லாமே அழிஞ்சிரும். இதில் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுங்க, நத்திங்னா எல்லாமே அழிஞ்சிரும். செகண்ட் வந்து ஃபைல்ஸ் மட்டும் அப்படியே இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஆப்ஸு ஃபைல்ஸு எல்லாமே இருக்கும். நான் வந்து ரெண்டாவது கொடுத்துக்கிறேன், எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரெடி டு இன்ஸ்டால் அப்படின்னு வந்துட்டு ப்ளீஸ் வெயிட்டுன்னு சுற்ற ஆரம்பிக்குது. நான் வந்து எல்லா வீடியோவுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் போட்டிருக்கேன், நான் திருப்பி சொல்கிறேன், சாரி. எனக்கு தோணுது நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நான் வந்து என் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், எல்லா வீடியோவுமே நான் போட்டிருக்க எல்லா வீடியோமே ஷார்ட் அண்ட் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். எல்லா நிறையா பேர் வந்து ஆதரவு கொடுக்குறீங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றின்னு கூட நான் சொல்லிக்கலாம். இந்த வீடியோவும் நான் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக தான் முடிக்க பார்ப்பேன், முக்கால்வாசி நான் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக தான் முடிக்க பார்ப்பேன். அதனால் வந்து நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமே பார்க்கலாம். உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நானே நிறையா வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்பீடு இதெல்லாம் போட்டு தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுக்குறேன்.
இப்போ வந்து அந்த ரெடி டு இன்ஸ்டால் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்கள் பிசியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு காமிக்குது, ஜஸ்ட் வந்து ஓகே கொடுத்துருங்க, அதை வந்து உள்ளே போயிடும். இப்போ வந்து உங்கள் பிசியில் வந்து ஸ்டோரேஜ் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஸ்டோரேஜ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்களான்னு கேட்கும். உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு போனீங்கன்னா அந்த கீப் சேஞ்ச் வாட் டு கீப்னு இருக்குல்ல, அதை வந்து கொடுத்துருங்க. நான் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அதை வந்து நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் விண்டோஸ் 11 அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து சுத்த ஆரம்பிக்குது. இது வந்து 100% முடியணும். எப்படியும் நீங்கள் விண்டோஸ் 11 மொத்தமாக போட்டு முடிக்க எப்படியும் 2 hours இல்லைனா 3 hours ஆகலாம். அது இப்போ பிசியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்குது. எனக்கு வந்து எப்படியும் 2 hours ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீட் மோஷன் போட்டிருக்கேன். ஆனால் வந்து டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும், பார்த்துக்குங்க. ரொம்ப நேரமாகும், நான் ஸ்பீடாக போட்டிருக்கேன் அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இவர் பிசி வில் பி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிசி வந்து பவர் ஆஃப் ஆகும். பவர் ஆஃப் ஆகிட்டு திருப்பி பிளாங்க் ஆகிட்டு திருப்பி ஓப்பன் ஆகிட்டு நான் லோடிங் ஃபைல்ஸ்னு வந்துட்டு விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் ஆரம்பிக்கும். இன்னும் விண்டோஸ் 11 போடலை, அந்த லோகோ வந்து லோடிங் ஆகும்போது இந்த இன்ஸ்டாலிங் இந்த 0% இருக்கா, இதை வந்து 100% முடியணும், பார்த்துக்குங்க. இதுவும் வந்து ரொம்ப நேரம் ஆகும், அதனால் வந்து ஸ்பீடு மோசனாக தான் நான் போட்டு இருக்கேன். 30% வந்தோடனே பிளிங்க் ஆகிட்டு திருப்பி ஆன் ஆகி விண்டோஸ் 11 போகிற மாதிரி போயிட்டு திருப்பி வந்து இன்ஸ்டாலிங் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை பிளிங்க் ஆகிட்டா பிளிங்க் ஆகும். பார்த்திங்கன்னா 2 தடவை வந்து பிளிங்க் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து இதை வந்து 100% முடியணும், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து முடிஞ்சோடனே இன்ஸ்டாலிங் சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்புறம் ப்ளீஸ் வெயிட்னு வந்துட்டு நம்ம விண்டோஸ் 10 வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் ஹாய் இது எவ்ரி திங்கையும்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லணும். இதெல்லாம் முடித்தோடனே அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சில ஆப்ஷன் கேட்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்து எஸ்ஆனோவா அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து விண்டோஸ் 11 வந்து நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து விண்டோஸ் 11 லான்ச் பண்ணியாச்சு பாருங்கள். அதுவே ஸ்டார்ட் பட்டன் ஓப்பன் ஆகுது, ஸ்மூத்தாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். இது வந்து நீங்கள் எல்லா பிசிக்குமே எல்லா லேப்டாப்புக்குமே இந்த மெத்தட் தான். கவர்மெண்ட் லேப்டாப் மட்டும் இல்லை, எல்லா பிசிக்குமே எல்லா லேப்டாப்புக்குமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் விண்டோஸ் 11 வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு வீடியோ என்ன மறக்காமல் காம்பாஸ் காமனை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்பர் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்ப்போம். பாய். வாழ்க்கை ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.